இந்த பாட்டெல்லாம் கேட்டால் ஏதோ ஒரு தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர் செஞ்சிருப்பார்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் இந்த அரசாங்கங்களோ மத்தியமோ மாநிலமோ எதாகட்டும், செம்மொழி என்று கூறிக்கொள்பவர்களாகட்டும், அண்ணாமலை ரெட்டியாருக்காக என்ன செய்து விட்டார்கள்? அவருடைய ஏதாவது ஒரு பாடல்களாவது நம்முடைய அரசு பாடத்திட்டங்கள் இலக்கியங்கள் ஏதாவது வச்சிருக்காங்களா? இருந்தா ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்தது என்ன? ஏன்னா இங்கே, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தான் தமிழ் வளர்த்த தெலுங்கர்கள்னு ஒரு புஸ்தகம் போட வேண்டிய நிலைமைக்கு ஆளானது. எங்கேயுமே அப்படி இருந்திருக்காது. மொழி என்பது மனிதனை சார்ந்த உறவாடுறதுக்காக உள்ளது. ஆனாலும் ஒரு அற்புதமான கலைஞர், ஒரு அற்புதமான கவிஞர் அண்ணாமலை ரெட்டியார் பெயரிலேயே இசைக்கலைஞர்களுக்கு ஒரு விருது கொடுத்தால் அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய சிறப்பாகமே தவிர, அவர் பாட்டை மாத்திரம் உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. ஏன்னா காவடிச்சிந்துன்றது எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருக்காங்க. அதோட தந்தை யாரான்னு கேட்டால் அப்பா தெரியாத பிள்ளையில வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம்? அதை அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பணி உங்களை போன்ற பெரியவர்களோடு நாங்கள்லாம் துணை இருப்போன்றதுக்கு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி வச்சிருக்கிறது. லாபமயில் பாகம் சக்தி புதல்வனான கணயோகம் சக்தி முதல்வனான கணயோகம் மலை போல தாந்திரண்ட கோல வழிகிரண்டு வாகன் நபி வேகன் மலை போல போல தான் திரண்ட போல நிரண்டு வாக நல்விவேகன் வள்ளி கிசைந்த முருகேசன் வள்ளி கிசைந்த முருகேசன் அண்ணாமலை கவிதாச மகணேசன் என்றும் வாழும் கழகுமலை வாவே வளம் சொல்வேன் மாலே கேள்வி போதே வேளை தப்பி மேற்கொண்டெழுந்து சினவால் கதி மீறி பாயும் தோறும் சீரி சாயும் தென்னாளையுடன் தாழி வெள்ளை நாரை கொத்தும் பாயும் தோறும் சீரி சாயம் தென்னம்பாளை யோடன் தாழை கடி வண்ண தாமரையை கண்டு
வண்ண தாமரையை கண்டு வண்ண தாமரையை கண்டு வாயில் மதுரராகோ பாடிக்கொண்டு மதி மயங்கி மதி மயங்கி மதி மயங்கி மதி மயங்கி மதி மயங்கி வேண்டி நோடல் மோயங்கி ஏன் கிடக்கும் வண்டு கள்ளை உண்டு மதி மயங்கி மதி மயங்கி மதி மயங்கி அந்த வண்டு கள்ளை உண்டு அந்த வண்டு கள்ளை